ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த நியூஸ் வந்து ஈவினிங்லேருந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் ஓகேங்களா, ஸோ அதில் வந்து புதிய பணியிடங்களை உருவாக்க தடை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நியூஸுக்கும் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகேங்க, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா, இந்த COVID-19 தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவும் சரி அதர் கண்ட்ரீஸ்லேயுமே சரி நிறைய வந்து பர்சனல் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ பர்சனலாக எல்லாத்துக்குமே லாஸ் ஆனாலும் கவர்மெண்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுமே வந்து ஹெவி லாஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று ஈடுபடணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில வேக்கன்சிஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ புதுசாக வந்து நியூவாக வந்து போஸ்டிங் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூவாக போஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 15 பேர் வந்து வேலைக்கு வேணும் ஓகேங்களா. அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸில் 15 பேர் வேணும். பட் ஆனால் எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் அந்த ஆஃபீஸில் வச்சுருக்க மாட்டாங்க ஓகேவா. ஒரு 10 பேர் தான் வைப்பாங்க. அந்த 10 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மீதம் இருக்கிற 5 பேரும் பண்ணக்கூடிய வேலையை வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆனால் வேக்கன்சிஸ் வந்து அடுத்து கொடுக்கும்போது அந்த 5 பேத்துக்கான வேக்கன்சிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆள் ரிட்டையர் ஆவாங்க, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேக் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு 2-3 பேர் லேக் ஆவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து புதுசாக வந்து வேக்கன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஓகேவா. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 5 பேத்துக்கான வேக்கன்சிஸுமே இருக்காது ஓகேங்களா. 15 பேர் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஆல்ரெடி 10 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு மேன் பவர் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் ஸோ அது மாதிரி குரூப் 1 வந்து தேவையான வேக்கன்சிஸ்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. அதை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் கிளியர் ஆனவங்களுமே வந்து பயந்துட்டுருப்பாங்க நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களெல்லாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி என்ன வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ண, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஓகேங்களா. அதே மாதிரி நியூவாக வந்து பார்த்திங்கன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுக்கப்புறம் வந்து துணை வட்டாட்சியர் ஓகேங்களா. ஸோ துணை வட்டாட்சியர் அதாவது நம்ம துணை தாசில்தார் மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த 2 போஸ்டிங் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஏன்னா தாசில்தாரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ண முடியல, அதுக்கு வந்து ஒரு துணை தாசில்தார் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு நியூ போஸ்டிங் வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நியூ போஸ்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேக்கன்சிஸ் கம்மியாகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ நிறைய வந்து இப்போ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய இதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நம்ம TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் டைரெக்டாக வரப்போகிறது கிடையாது. அதிகபட்சமாக பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இருக்கிற இடத்துல ஒரு 4500 வேக்கன்சிஸ் வரும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது அதே மாதிரி தான், கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ இதனால் மற்றபடி வேறு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் நல்லா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங்காக மட்டும்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதனால் எவ்வளோ வேக்கன்சிஸ் கம்மியானாலும் அதிகமாக மார்க் எடுத்து ஓகேங்களா, இப்போ போடுற ஒர்க்கை விட அதிகமாக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு சேஃபர் சைட் நம்ம இருந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ கோவிட்னால நிறைய நியூஸஸ்லாம் வந்து புதுசாக சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதனால் வந்து இதில் வந்து படித்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஈவினிங் வந்திருக்கு இந்த நியூஸ் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நாளைக்கு எல்லாமே இதே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன ஆகும், அப்போ 2-3 நாள் நமக்கு தான் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா. அதனால் என்ன நியூஸ் வந்தாலும் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஓகேங்களா. உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கோம், அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு விஷயம் வந்திருக்குன்னா டக்குன்னு வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா தப்பாக போயிடும். ஸோ 2-3 இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவை, நீங்கள் பண்ண
வேண்டிய விஷயம் ஒரே விஷயம், நல்லா படிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதிகமான மார்க் எடுத்து நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் நீங்கள் உட்காந்துக்கணும். எவ்வளோ வேகன்சிஸ் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் கிளியராக இருங்க, தெளிவாக இருங்க, அப்பப்போ படிக்க வேண்டியதை நம்ம ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த நியூஸ்னால் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஓகே நம்ம படிக்க வேணாம்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது கவர்மெண்ட் சைட் மட்டும் கிடையாது, ப்ரைவேட்லேயுமே நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே லக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கரெக்டாக இருக்க போகுது, உங்களுக்கான வேலைவாய்ப்புகளில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர்றவங்களுக்கு ரொம்ப ஹெவி காம்படிஷன் ஆகும். அதனால் இப்போவே படித்து உங்களுக்கான வேலையில் போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஓகே? ஸோ இந்த நியூஸை வந்து சொன்னது யார் அப்படின்னா, எஸ் கிருஷ்ணன், அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். ஸோ இவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? தேங்க்யூ.